அனைத்து கட்சிகளும் எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் பேரிடர் மாநிலமாக அறிவிக்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்க வேண்டும் என்றும், மத்திய அரசு உடனடியாக இதை பேரிடர் மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்றும் தஞ்சையில் இயக்குநர் பாரதி ராஜா, அமீர் வெற்றிமாறன் ஆகியோர் கூட்டாக பேட்டியளித்தனர். மத்திய அரசு அறிவிக்கணும்னு ஒரு பெரிய வேண்டுகோளை வைக்கிறதா இருக்கும். தமிழக அரசு கூட முன்னேற்பாடாக எல்லாத்தையும் பண்ணியிருந்தார்கள். இயற்கைக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க முன்னேற்பாடாக எல்லா முகாம்களை அமைத்து எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணி கொண்டு போயிருக்காங்களே, ஆனால் இந்த சேதத்தை ஈடுகட்டுறது ரொம்ப கஷ்டம். ஆட்களை காப்பாற்றியாச்சு, அது இல்லை. இந்த படிக்கிற பிள்ளைகள்லாம் ரொம்ப கஷ்டம். அதில் தான் இப்போ இந்த நீட் தேர்வுக்கான அப்ளிகேஷன் 30th வரைக்கும் ஏதோ கெடு கொடுத்துருக்காரு. எங்கள் பிள்ளைகள்லாம் பாவம், இது கிராமத்து பிள்ளைகள். இந்த இதை இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்க, இந்த இடர்பாட்டில் அவங்க இன்றைக்கி அப்ளிகேஷன் கொடுத்து அந்த மனநிலையோடு இருக்காங்க. இதில் எல்லா பிள்ளைகளுமே ரொம்ப இதாக இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கலான்னு இருக்கோம். கொஞ்சம் இந்த அப்ளிகேஷன் டேட் வந்து கொஞ்சம் தள்ளி போடலாம். ஏன்னா ஒரு வாழ்க்கை, இயல்பு வாழ்க்கை வந்த உடனே பண்ணால் பெட்டர் அப்படிங்கிறத ஒரு சின்ன. இன்னும் எங்கள் மக்கள் எங்ககிட்ட என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதையெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறோம். நீங்கள் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் சொல்லுங்கள், நம்ம எல்லாருமா சேர்ந்து இதில் அரசியல் கட்சி பாகுபாடு இல்லாமல், நான் நீ அப்படின்ற பேரம் இது இல்லாமல், யார் பெரியவன் சின்னவன்றது இல்லாமல், எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் முதல்ல இந்த இழப்பை சரி செய்யும், இந்த மக்களை மீட்டெடுக்கணும், உளவியலாக அவங்கள காப்பாற்ற வேண்டியது இருக்குது. ஒரு கோரிக்கை வைக்கலாம், அனைத்து கட்சிகளும் சேர்ந்து கூட தேசிய பேருன்ற கோரிக்கையை முன் வச்சாங்கன்னா இது உடனடியாக கவனிக்கப்படும். அந்த கோரிக்கையை நம்ம அவங்கக்கிட்ட நம்ம வைக்கணும். ஏன்னா எப்படி புயல் வருவதற்கு முன்னால் ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டி கொண்டிருந்தார்களோ, இப்பொழுது நடந்ததை விட்டுட்டு இப்போது சில சின்ன கசப்பான அனுபவம் இருக்குது, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அனைத்து கட்சிகளும் சேர்ந்து இன்றைக்கி மத்திய குழு வந்திருக்கும் பொழுது அவர்களை சந்தித்து தேசிய பேரிடரை அறிவிக்கணும்னு சொன்னோம்னா அது கவனத்தை ஈர்க்கும். நிச்சயமாக அது நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். நடந்து ஆகணும். நடக்குதா இல்லையானு நடந்தால் தான் இந்த 7 மாவட்டத்தை திரும்ப மீட்டெடுக்க முடியும். சார், நான் ஒன்று சொல்கிறேன், நாம் இந்த மாதிரியெல்லாம் பேசி பேசி தான் சார் ஒரு நல்ல காரியங்கள் தட்டுப்பட்டு, அதாவது இதை பற்றி பேச. ஏன்னா அந்தே சூழ்நிலையில், அந்த காலகட்டத்தில் அந்த சூழ்நிலை எப்படி இருந்ததோ இப்போ நல்லா பாருங்க. ஹெலிகாப்டரில் போகிறத பற்றி நம்ம பேசணும். அதெல்லாம் வந்து ஹெலிகாப்டரில் போய் தான் எல்லாரும் மேலிருந்து பார்க்கும்போது தூரம் இருந்து எல்லா காட்சியிலையும் நம்மளால் கருத முடியும். திருத்தளவாக போயிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் குறையாகவே சொல்லக்கூடாது. மானியம் கொடுத்தாதான் இதை உருவாக்க முடியும்னு. இப்போ அவர் 30 ஏக்கர் வச்சுருக்கவருக்கே இதுதான் நிலைமைனா, ஒரு வீடு வீட்டை சுற்றி 30 மரம் வச்சுருந்தவங்க, 20 மரம் வச்சுருந்தவங்க, அதை மட்டுமே வாழ்வாதாரமாக வச்சுருந்தவங்களுக்கு என்ன செய்கிறான்னு தெரியல. இப்போ நேற்று இறந்த சுந்தரராஜன் எல்லோருடைய பார்வையிலும் அவர் விவசாயி இறந்து போயிட்டார், சோத்துக்கு வழி இல்லாமல் இறந்துட்டாருன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அவர் தேக்கு மரம் வச்சுருந்தவர். தேக்கு மரம் வச்சுருந்தவங்க பணக்காரன் தான். தேக்கு மரம் வச்சுருந்தவர் பையன் வந்து ஏரோநாட்டிக் இன்ஜினியர் படிக்கிறார், பொண்ணு வந்து எம்சிஏ படிக்கிறாங்க. அப்போ ஒரு நல்ல குடும்பத்தில் இருந்தவர் தான் தன்னுடைய இழப்பை ஈடு செய்ய முடியாமல் அவர் உடனே இந்த மரணத்தை போய் தற்கொலையை போய். அப்போ இதுபோல் இன்னும் பல்வேறு வகையான மக்கள் இருக்காங்க. நம்ம பார்த்த விஷயங்கள் என்னென்னா, சாலை ஓரங்களில் மக்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் ஏதாவது ஒரு நிவாரணப் பொருட்கள் வராத அதுலேருந்து எதையாவது எடுத்துகிட்டு போக மாட்டோமான்னு நின்றுட்டு இருக்காங்க. அந்த மனநிலை ரொம்ப ஆபத்தானது. அந்த மனநிலையே ரொம்ப ஆபத்தானது. சாலையில் நிற்கிறோம், ஒரு வண்டி வருது, இங்கேருந்து ரெண்டு பொருளை எடுக்கணும்னு